சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்ஸ்னுக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் சாருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேசபிளாங்கா ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் சுற்றிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அதாவது முன்னாடி நடந்த கேம் இருக்குது இல்லைங்களா ரொம்ப பழைய கேம்ஸ் அதில் அதுவும் முக்கியமான டோர்னமெண்ட்டில் முக்கியமான ஆட்கள் நடந்த விளையாடின அந்த ஆட்டத்தை வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து திரும்ப வந்து விளையாடுறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைனிட்ஸ்க்கும் ஜிகோரியனுக்கும் வந்து நடந்த ஆட்டம் தான் இந்த ஆட்டம் ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்தது இல்லைங்களா அதுலேருந்து தேர்வு செஞ்சுருக்குறாங்க அதாவது ஜிகோரியனுக்கும் ஸ்டெயின்ஸுக்கும் நடந்த வேர்ல் சாம்பியன்ஷிப் தேர் தேர்வு அதே அதேமாதிரி இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கனா மராக்கா அப்படிங்கிற ப்ளேஸில் நடந்துகிட்ருக்கு ஆர் நடந்து முடிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கனா க்ளோஸ்டு டோர்னமெண்ட் டபுள் ரவுண்ட் ராபின் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நடக்கும் ஸோ நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி விளையாடுவாங்க கலர்ஸை ரிவர்ஸ் பண்ணி டபுள் ரவுண்ட் ராபின்றதுனால ஒரு கேம் வந்து ஒயிட்டாகவும் ஒரு ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகும் இன்னொரு அதாவது என்ன சொல்கிறது அதே அப்போ திரும்ப விளையாடுவாங்க அதுதான் வந்து டபுள் ரவுண்ட் ராபின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒன்மெண்ட்டோட ஃபார்மேட்டு ஸோ அப்படி ஆடின முதல் ஆட்டம் தான் வந்து இந்த ஆட்டம் ஸோ மேக்னஸ் வந்து ஒயிட்டும் விஷயான விஷ்வாநாதன் சார் வந்து பார்த்திங்கனா பிளாக்கும் ஹேண்டில் பண்ணுறாரு இப்போ இந்த கேம்க்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வித் ஒயிட் பீசஸ் மேக்னஸ் கால்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து எவன்ஸ் கேம்பிட் தான் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓப்பனிங் தான் இது எவன்ஸ் கேம்பிட் அப்படிங்கிறது ஜியோகோப்பியானோவில் இந்த பிஷப் சி ஃபைவ் வந்ததுக்கப்புறம் பி ஃபோர் விளையாடுவாங்க இதுதான் வந்து எவன்ஸ் கேம்பிட்டோட ஸ்டார்டிங் பொசிஷன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிளாக்குக்கு ஸோ அக்செப்ட் பண்ணி விளையாடுறதான் வந்து பார்த்திங்கனா மெயின் மூ ஸோ பிஷப் டெக்ஸ் பி ஃபோர் வந்து விளையாடுறாருங்கனு சார் ஸோ அதுக்கப்புறம் மேக்னஸ் வந்து சீ த்ரீ விளையாடுறாரு ஸோ த்ரீக்கு அப்புறம் பிஷப் ஏ ஃபைவ் அதுக்கப்புறம் கேசல்ஸ் ஸோ உடனே வந்து கேசல் பண்ணிடுறாங்க ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து பானை டி ஃபோர்க்கு அட்வான்ஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து கேன்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இது எல்லாமே நம்ம எவென்ஸ் கேம்பிட் தியெட்டிக்கல் செக்ஷனில் நம்ம கவர் பண்ணிடுறோம் இன் கேஸ் நீங்கள் வந்து அதாவது கேசலும் பண்ணலாம் ஃபோரும் விளையாட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவங்க வெட்டினதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க பட் இங்கே மேக்னஸ் வந்து இமீடியட்டாக கேன்சல் பண்ணுறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவன்ஸ் கேம்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ நம்ம வந்து ரெண்டு அல்லது மூணுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எவன்ஸ் கேம்பிட் மட்டும் டெடிக்கேட்டடாக வந்து அதில் ஒரு நாலஞ்சு வேரியேஷன் இருக்கும் நாலஞ்சு வேரியேஷனே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிடுப்பேன் நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எவன்ஸ் கேம்பிட் அதாவது எவன்ஸ் கேம்பிட் தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ தான் வரும் ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் அல்லது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஸோ குயின் எஃப் சிக்ஸ் வந்து விளையாடுறாரு அதுக்கப்புறம் பான் டூ டி ஃபோர் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை பிரேக் பண்ணுற ஒரு ஐடியா ஸோ இந்த இடத்துல நைட்டு டெவலப் பண்ணுறாரு ஆனந்த் சார் அதுக்கப்புறம் பிஷப் டு ஜி ஃபைவ் ஸோ பிஷப் ஜி ஃபைவ் அப்புறம் குயின் டு டி சிக்ஸ் போகிறாரு ஸோ குயின் டு குயின் டு டி சிக்ஸ்க்கு அப்புறம் மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் பி த்ரீ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலான ஒரு எவன்ஸ் கேம்பிடோட ஒரு மூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஃப் செவன் ரெட்டன் பண்ணுறாரு அதனால் வந்து பார்த்திங்கனா கேசல் பண்ணிடுறாருங்க ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் ரூப் டு டி ஒன் ஸோ குயினை வந்து எக்ஸ்ரே பண்ணுறாரு ஸோ எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்ரேல இருக்கும்போது குயின் நம்ம உடனடியாக நகர்த்திட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஷப் டு பி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஐடியா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு நைட் ஏ ஃபைவ் வந்துட்டு இந்த குயினையும் பிஷப்பையும் வந்து பார்த்திங்கனா ஃபோர் பண்ண பார்க்குறாரு இந்த இடத்துல டிடெக்ஸ் இ ஃபைவே ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ அதுக்கப்புறம் குயின் ஜி சிக்ஸ் வந்து விளையாடணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் பட் கேமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் நைட் த்ரீ வந்து விளையாடுறாரு மேக்னஸ் ஸோ நைட்டை வந்து பி ஃபைவ் ஸ்கொயருக்கு போய்ட்டு குயினை வந்து ஹராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு ரூக்கை கனெக்ட் பண்ணுறாரு நைட் ஏத்ரீக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நைட் ஏ ஃபைவ் போட்டு இந்த ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் குயின் டூ ஏ ஃபோர் ஸோ குயின் ஏ ஃபோருக்கு அப்புறம் அவர் வந்து நைட்டை வந்து திரும்ப டெவலப் பண்ணுறாரு ஏன்னா இந்த இடத்துல இன் சம் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் இன்ட்டு இ செவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் அல்லது அந்த பீஸ் ஹேங்கிங்கில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கனா ஆனந்த் சார் இந்த மாதிரி விளையாடுறாரு பட் இந்த இடத்துல ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப்பை வெட்டுறது தான் ஸோ அப்படி வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டேக் சி ஃபோர் நைட் டெக் சி ஃபோர்க்கு அப்புறம் குயின் டூ சி சிக்ஸ் விளையாடலாம் ஏன்னா குயின் வந்து அட்டாக்ல இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குயினை இ சிக்ஸு குயின் ஜி சிக்ஸ்லாம் போனிங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மூவாக இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு குயின் டு சி சிக்ஸ் விளையாடலாம் அப்போ தான் வந்து நம்ம இந்த நைட்டை காப்பாற்ற முடியும் ஸோ நைட் டெக்ஸ் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் சி டெக்ஸ் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் குயின் டு பி ஃபோர் ஏன்னா குயின் வந்து அட்டாக்ல இருக்குது ஏன்னால் நீங்கள் குயினை ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நைட் ஆட்டோமெட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துட போகுது ஸோ அதனால் வந்து குயினை மூவ் பண்ணலாம் ஸோ நைட் ஜி சிக்ஸ் போனதுக்கப்புறம் டி டெக்ஸ் இ ஃபைவ் இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்யூச்சரில் இந்த பொசிஷன் அதாவது இந்த கேமில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும் அதனால் அதில் ஒரு சின்ன மெட்டீரியல் இம்பாலன்ஸ் வந்து இருக்கும் நம்ம அதை பார்ப்போம் பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட இந்த டி பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் பின்னாடி ஒரு பேக்வர்ட் பானாக இருக்குது அவர் ஐசோலேட்டட் பானாக இருக்குது ஸோ அந்த காரணத்தினால இது வந்து லாங் டைம் பிரச்சனையாக இருக்கும் ப்ளஸ் இந்த டபுள்டு பானாக இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பான்ஸாக இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா லைன்ஸ் இருக்குது ஒயிட்டுக்கு ஆனால் பிளாக் பீசஸ் இன்னும் டெவலப் ஆகாது ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல நைட் டெக் சி ஃபோர் வந்து அந்த அந்தளவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாது பிளாக்குக்கு ஸோ அனன் சார் வந்து டெவலப் பண்ணுறாரு அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அட்டாக் இருக்குன்றதுனால அவர் வந்து அதை நைட்டை மூவ் பண்ணிக்கிறாரு ஸோ டி டெக்ஸ் இ ஃபைவ் அப்புறம் குயின் வந்து அட்டாக்ல இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூவ் தான் நல்ல மூவ் அது குயின் டு ஜி சிக்ஸ் ஸோ குயின் டு ஜி சிக்ஸ் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து இ ஃபோர் பண்ணுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறோம் அது ஆக்சுவலாக வெட்டவும் முடியாது பட் ஜஸ்ட் ஒரு இதுதான் நம்ம இப்போ வந்து நைடெக் சி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருக்கலாம் மாதிரி இங்கே இந்த பிஷப் மேலே ஒரு சின்ன ப்ரெஷரும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே குயின் ஜி சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து வரலாம் பட் கேமில் குயின் சி ஃபைவ் விளையாடுறதுனால அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயினை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரு அதாவது அவருக்கு எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் எதுவுமே கிடையாது இவென்ஸ் கேம்கிட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு லைன்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணன் சார் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாரு ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு டிஃப்ளக்டிங் மூவ் வந்து இருக்குது ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போமா அப்படின்னு தெரியல ஸோ ப்ரில்லியண்டான ஒரு மூவ் ஆர் காம்பினேஷன் ஏன்னா சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ்க்கு அப்புறம் குயின் வந்து ட்ராப் ஆக போகுது ஸோ மேக்னஸ் வந்து ரூக் டூ டி ஃபைவ் விளையாடி இந்த எஃப் டூ பானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் எஃப் டூ ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து வர அதுவும் செக்கோட வர வைக்கிறாரு ஸோ டேக்ஸ் எஃப் டூ செக் தட் இஸ் த ஒன்லி மூ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஹெச் ஒன் அல்லது நீங்கள் குயினை அங்கவே வந்து ட்ரா பண்ணிவிட்டு வேறு எதாவும் கூட கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா குயினை நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடியாது ஸோ கிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஒன் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயினை வந்து பி டூ ஸ்கொயருக்கு கொண்டு போகிறாரு ஏன்னா குயின் டூ சப்போஸ் ஏதாவது ஒரு ரேண்டமும் வச்சிங்க அப்படின்னா ரூக் எஃப் ஒன் வில் ட்ராப் த குயின் அதுக்கப்புறம் எப்படினாலும் நீங்கள் குயின் பி டூ தான் போயாகணும் அதுக்கு நம்ம டேரக்டாகவே குயின் பி டூ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்த சார் வந்து குயினை வந்து பி டூ ஸ்கொயரில் வைக்கிறாரு ஸோ பீ டூவில் வச்சதுக்கப்புறம் மேக்னஸ் வந்து ரூக் பி ஒன் வச்சு குயினை அட்டாக் பண்ணுறாரு இப்போ நான் திரும்ப அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் ரூக் எஃப் ஒன் வரும் குயின் பி டூ வந்ததுக்கப்புறம் நம்ம ரூக் டூ டி ஃபைவ் வச்சு ஆர் பி ஃபைவ் வச்சு குயினை ட்ராப் பண்ணிடலாம் ஸோ எப்படினாலும் உங்களுக்கு குயின் வந்து ட்ராப் ஆகிடும் எக்ஸாம்பிள் நீங்கள் நினைக்கலாம் சீத்திரியில் நம்ம வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஷப் டூ டி டூ வில் ட்ராப் த குயின் எனிவே ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேரெக்டாக வந்து டெக்ஸ் ஏ த்ரீ வந்து விளையாடுறாரு அது அட்லீஸ்ட் நமக்கு அந்த பீஸ் ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இம்பாலன்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த இம்பலன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் குயின் ஏ ஃபோர் ஓடிட்டு நைட்டை அட்டாக் பண்ணுறாரு ஸோ இந்த ரெண்டு ரூக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இ த்ரீல போனாலுமே இங்கே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ் வந்து ஆர் நான் எக்னா சொன்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் டெக்ஸ் பி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஏன்னா அவங்களால வந்து இந்த பானை இந்த பானால் வெட்ட முடியாதுன்னா ரூக் இஸ் ஹேங்கிங் ஸோ அதனால் அவர் சி பானல வெட்டி ஆகணும் சப்போஸ் நீங்கள் சி பானலாம் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் இ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாகவே இருக்கும் அதனால் உங்கள் நைட் அட்டாக்ல இருக்குன்றதுனால அவர் என்ன செய்கிறாரு ரூக்க வெட்டிடுறாரு ஸோ ரூக்க வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் சி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு பட் இதுக்கப்புறம் ஆக்சுவலாக கேம் வந்து கண்டினியூ பண்ணலை ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரண் சார் வந்து பார்த்திங்கனா இங்கேவே ரிசைன் பண்ணிடுறாரு இருபதாவது மூல ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் உங்களுக்கு தெரியும் டைம் சுச்சுவேஷன் ஓரளவுக்கு இருக்கு பட் இருந்தால் ரிசைன் பண்ணிடுறாரு சப்போஸ் இந்த கேமை வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆனால் ஆகும் அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம் நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டுமே நம்ம இங்கே பார்ப்போம் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மூ கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி வெட்டும்போது அவர் என்ன பண்ணுவார் டி டிஃபை விளையாடுவார் இப்போ நீங்கள் மெட்டீரியல் வச்சு பார்க்கும்போது ஒரு பான்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவருக்கு அவர்தான் ஒயிட்டுக்கு அப்படி இருக்கும்போது கேமை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சி டெக்ஸ் டி ஃபைவ் விளையாட முடியாது பிஷப் இ செவன் வில் ட்ராப் த குயின் சாரி இஃப் ட்ராப் த ரூக் ஸோ அந்த காரணத்தினால நம்ம பிஷப்பை கிக் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் சிக்ஸ் பட் பிஷப் டூ இ செவன் எனிவே நம்மளால் விளையாட முடியும் ஏன்னா ரூக் அட்டாக் பண்ணுற ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டி சிக்ஸ் விளையாட முடியும் ஸோ டி சிக்ஸ் விளையாடுறதுக்கப்புறம் பிஷப் இ சிக்ஸ் கேமை ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணலாம் ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிளாக்னால் அவங்களோட பீசஸை வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் இந்த ரெண்டு பானை சமாளிக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டினாலுமே இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் ஏ த்ரீ அப்படின்னு சொன்னாக்கா தென் அவங்க கேப்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க தென் இடெக்ஸ் டி சிக்ஸ் அண்ட் இந்த பிஷப் அண்ட் பானி எங்கேயும் போக போகிறது கிடையாது அதுக்கப்புறம் எப்படி வந்து கேமை கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்டை ரீரோட் பண்ணி ப்ளஸ் குயினை ரீரோட் பண்ணி வீக் பான்ஸை டார்கெட் பண்ணலாம் அல்லது கிங் சைடில் இருக்கக்கூடிய ஜி செவன் ஹெச் சிக்ஸை பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் ஆனந்த் சார் வந்து இந்த இடத்துல இருபதாவது மூளை வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ இது வந்து முதல் சுற்றுல அவங்களுக்கு இடையில் நடந்த ஆட்டம் இந்த மாதிரி ஹிகாரு நக்கமோடா அடுத்து மேக்னஸ் கால்சன் அடுத்து திரும்ப இவங்களுக்குள்ள இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ மே இருபத்தி ஏழப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது வரைக்கும் நம்ம ஜிசிடியில் இருக்கக்கூடிய பெண்டிங் கேம்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசபிலங்கா செஸ் இதில் இருக்கக்கூடிய கேம்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோ உடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்